ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாம மகிமைப்படுவதாக. தர்மியான காலை விளையிலும் 1 கொரிந்தியர் 13:11 வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 13:11 நான் குழந்தையாய் இருந்த போது குழந்தையை போல பேசினேன் குழந்தையை போல சிந்தித்தேன் குழந்தையை போல யோசித்தேன் நான் புருஷனான போதோ குழந்தைகளுக்கு ஏற்றவைகளை ஒழித்துவிட்டேன். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். நான் குழந்தையாய் இருந்த போது குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல சிந்தித்தேன், குழந்தையை போல யோசித்தேன், நான் புருஷனான போதோ குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்து விட்டேன். குழந்தையை போல சிந்திக்க கூடாது, குழந்தையை போல சிந்திக்க வேண்டாம். நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டவர், ஒரு வளர்ச்சிக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்குள் நாம் வளருகிறோம். குழந்தையை போலவே சிந்தித்து கொண்டிருக்க கூடாது. கிறிஸ்துவுக்குள் நாம் பிறந்தாலும் வளர்ச்சி அடைந்து புருஷராய் மாற வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு முதிர்ந்த அனுபவம் நமக்கு வர வேண்டும். அது ரொம்ப முக்கியமான ஒன்று. கிறிஸ்துவுக்குள் நாம் வளர்ந்து நம்முடைய சுவாபங்கள், குணாதிசயங்கள் எல்லாவற்றிலும் ஒரு முதிர்ச்சியை ஆண்டவர் பார்க்க வேண்டும், உலகம் பார்க்க வேண்டும். இது மிக அவசியமானது. நாம் கிறிஸ்துவுக்குள் வளர வேண்டும். குழந்தையை போல சிந்திக்கிற அனுபவம் இருந்தால் அது நம்மை அழித்து கூட போட்டுவிடும். உதாரணம், ஒரு உதாரணத்தை உங்களுக்கு காட்டுகிறேன், பாருங்கள். 1 சாமுவேல் 18:6-9 நாம் பார்ப்போம். 1 சாமுவேல் 18:6-9 தாவீது பெலிஸ்தியனை கொன்று திரும்பி வந்த பின்பு ஜனங்கள் திரும்பி வரும்போதும் ஸ்திரீகள் இஸ்ரவேலின் சகல பட்டணங்களிலும் இருந்து ஆடல் பாடலுடன் புறப்பட்டு மேளங்களோடும் கீத வாத்தியங்களோடும் சந்தோஷமாய் ராஜாவாகிய சவுலுக்கு அவர்கள் பாடிக்கொண்டு எதிர்கொண்டு வந்தார்கள். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று முறைமுறையாக பாடினார்கள். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாய் இருந்தது. நல்ல வார்த்தைய பாருங்க, அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாய் இருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து, விசனமாய் இருந்தது மாத்திரமல்ல அவன் எரிச்சல் அடைய ஆரம்பித்தான். தாவீதுக்கு 10,000 எனக்கோ 1,000 கொடுத்தார்கள் இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவா இருக்கிறது என்று சொல்லி, ராஜாங்கம் மட்டும்தான் அவனுக்கு இன்னும் கொடுக்கவில்லை என்று சொல்லி, அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மாகாரமாய் பார்த்தான். ஒரு குழந்தையை போல சிந்தித்த சவுல் ராஜாதான், நல்லா புரிந்து கொள்ளணும், ராஜாதான், தேசத்தை ஆளுகை செய்கிறவன் தான். ஆனால் ஒரு குழந்தை சிந்தை தான் அவனுக்குள்ள இருந்தது. குழந்தையை போல சிந்திக்கிறான், என்னன்னா அவனுக்கு அவ்வளவு கொடுத்தீங்க, எனக்கு இவ்வளவுதான் கொடுத்தீங்களா? இது இந்த சிந்தை யார் சிந்தை? குழந்தைங்களை பார்த்தீங்கன்னா, ரெண்டு சின்ன பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அந்த ரெண்டு சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது ஈக்குவலாக கொடுக்கணும்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு பிள்ளைக்கு ஜாஸ்தி கொடுத்துட்டு இன்னொரு பிள்ளை கம்மியாக கொடுத்தீங்கன்னா முதல்ல அது வாங்கின உடனே தான்ட்ட என்ன கிடைச்சதெல்லாம் பார்க்காது. அந்த நபருக்கு எவ்வளோ கொடுத்தாங்க அதை தான் ஒரு குழந்தை பார்க்க. ஒப்பிடுதல் சிந்தையை பாருங்க. சின்ன பிள்ளை சிந்தை தான் இவனுக்குள்ள இருந்தது, ஒரு குழந்தையின் சிந்தை தான் இருந்தது. அதனால் அவனுக்கு விசனம் வந்தது, எரிச்சல் வந்தது, காய்மாகாரமா பார்க்க ஆரம்பித்தான். கடைசியில் நடந்தது என்ன? நான் தாவீதை அழிப்பேன் என்று எழுப்பினவன் தானே அழிந்து போனான். குழந்தைய போல ஒரு நாளும் சிந்திக்க கூடாது. கர்த்தர் நம்மளை புருஷராய் கர்த்தர் எழுப்பியிருக்கிறார். வளரணும் கிறிஸ்துவுக்குள்ள. மற்றவங்களுக்கு முன்னால கர்த்தர் நம்மளை மேன்மையானவர்களா கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒருவேளை நம்மகிட்ட இல்லாதது சிலர்கிட்ட இருக்குன்னா பாராட்டணும், அப்ரிஷியேட் பண்ணணும், அதுக்காக கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும், துதிக்கணும், ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். அதுதான் நம்முடைய முதிர்ச்சியை காட்டும். ஒப்பிட்டு பார்த்து, இது சின்ன பிள்ளைங்க விளையாட்டு, எரிச்சல் அடைகிறது,
வசனப்படுறது, சோர்ந்து போய் உட்கார்றது, அது அல்ல. புருஷராய் நம்முடைய சிந்தை குழந்தையை போல அல்ல. இந்த கால வேளையில் வசனம் கேட்கிற நீங்கள் ஒருவேளை எங்கேயாவது ஒரு இடத்துல குழந்தையை போல யோசித்துக் கொண்டிருப்பீர்களே. ஆனால் இன்றைக்கு ஒரு முடிவெடுங்க. ஆண்டவரே, நான் குழந்தையை போல சிந்தியாமல் புருஷனை போல சிந்திக்க எனக்கு உதவி செய்யும். ஒரு தகப்பனை போல சிந்திக்க எனக்கு உதவி செய்யும். தாங்கிக் கொள்ள எனக்கு கிருபை தார். ஜெபிப்போமா. இருக்கிற இடங்களில் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லவரே, இந்த காலை வேளையில் எங்கள் எல்லாரோடும் நீங்க பேசின தயவுக்காக ஸ்தோத்திரம். அப்பா, எங்கள் சிந்தை குழந்தையின் சிந்தையாயிராதபடி முதிர்ச்சி அடைந்த சிந்தையாய் மாற எங்களுக்கு உதவி செய்ய. எங்கள் வாழ்வில் குழந்தையை போல நாங்கள் சிந்தித்து சின்ன காரியங்களுக்கும் ஒன்னில்லாத காரியங்களுக்கெல்லாம் வேசனப்பட்டு அதுல எரிச்சல் அடைந்து எங்களுடைய சமாதானத்தை இழந்து எங்கள் ஜீவியத்தை இழந்து போகாதபடி கவனமா இருக்க கிருபைத்தான். சிந்தை எங்களை விட்டு எடுத்து போடும். நல்ல முதிர்ந்த நல்ல தகப்பனின் சிந்தை எங்களுக்கு தான் பலன் தான். வசனம் கேட்ட எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே, ஆமேன், ஆமேன். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் கிருபை தருவார். இன்று இரவு நம்முடைய குடும்ப ஜெபங்களை ஜெபிக்க வேண்டிய ஜெப அட்டவணையை நாம் பார்ப்போம். உந்தன் ஆசி தாரும் எந்தன் இயேசு தேவா, தந்தையே நான் பணியிறேன். இந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஓசியா 8 முதல் ஆமோஸ் 4 அதிகாரம் வரை வாசியங்கள். 1 Corinthians 13:11 வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்கள். தேவ ஜனங்கள் நல்ல முதிர்ச்சி அடைந்தவர்களாய் காணப்பட ஜெபிப்போம். கர்த்தர் அந்த கிருபையை உங்களுக்கு தருவாராக. கர்த்தரில் வளருவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் தாமே உங்களை அதிக அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம்.